विसल कुकर मूडी ரெண்டு விசில் வைங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ரெண்டு விசில் வைங்க சேப்பங்களுக்கு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ரெண்டு விசில் ஆச்சு பிரஷர் போனதுக்கு அப்புறம் நாம சேப்பங்களங்க ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கோம் இப்படி இருக்கு பாருங்க சேப்பங்களங்கு உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் आना अमुक मुड़िया पिसे இப்ப உரிச்சு வச்ச சேப்பங்க கிழங்க பாருங்க இப்ப நம்ம அந்த உரிச்சு சேம்பு இருக்குல அதை கட் பண்ணிடுவோம் ஒண்ணே வந்து 3 பீஸ் 4 பீஸ் கொஞ்சம் நீல வாக்குல நறுக்குங்க இந்த மாதிரி நீலமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் எல்லா சேப்பங்க கிழங்கையும் கட் பண்ணிட்டேன் இப்படி தனி தனியா வச்சிருங்க இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி தனி தனியா வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானது நம்ம இத பொனவனா எடுத்து மொறுமொறுன்னு பொரிக்க போறோம் ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு மிதமான சூப்ல இருக்கட்டும் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு இத ஒண்ணுனா எடுத்து பொரிப்போம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க அப்பனா தான் உள்ள நல்லா வேகும் அதோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போய் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் வெளியில மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வந்துருச்சு இப்போ இத எடுத்துறலாம்
எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க. பாருங்க சேப்பங்கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்க. இப்போ சேப்பங்கிழங்கு சாப்ஸ் பிரட்டி எடுத்துருவோம். இப்போ மசாலா ஆக்கிப்போம். மசாலாக்கி நம்ம பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தந்துடுவோம். பாருங்க நம்ம இப்போ என்னதான் அரைச்சிட்டோம், நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. கொஞ்சம் கூட எதுவும் தெரியக்கூடாது, பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேருந்து சோம்பு, சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலை போடுங்க. கருக விட்டுறாதீங்க, அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சிருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த இதை போடுங்க, அந்த மசாலாவை. நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகணும். மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து இதுல வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் தேவையான அளவு. உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியே. பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது வந்து நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்க மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த இது நீங்கள் உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம். சேப்பங்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி வேக வச்சு பொறிச்சு இது பண்ணலாம். சேனக்கிழங்குலையும் நீங்கள் பண்ணலாம். மசாலா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டும், ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சமாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா சேப்பங்கிழங்குலையும் ஒட்டும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, அதோட தண்ணி சத்தெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஒரு திக்காக வந்துடுச்சு, திக் பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துச்சு நம்ம பொறிச்சு எடுத்தோம்ல, பொறிச்சு எடுத்த சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம போட்டுறோம், நல்லா கிளறுங்க எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி. அடுப்பு வந்து மீடியம் டு லோலே வச்சுங்க.
பாருங்க மசாலா வந்து எல்லா கிளங்களையும் படுற மாதிரி இப்ப எல்லா கிளங்களையும் பட்டுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க சுட சுட சேப்பங்கிழங்கு சாப்ஸ் ரெடி இத வந்து நீங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட நல்லா இருக்கும் இது தேங்காய் போடாததனால கெட்டு போகாது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடலாம் ரெண்டு நாள் டிராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க ஹோம் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி சேப்பங்கிழங்கு சாப்ஸ் ரெடி நன்றி